வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. கடந்த ஒரு காணொளியில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தேன். இலங்கை ஆட்சியாளர்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டு இலங்கையில் இராணுவ ஆட்சி நகர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்கின்ற ரீதியில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். ஏறக்குறைய இன்று நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து அதனை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும் என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இப்பொழுது தேசிய அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த தேசிய அரசாங்கத்தை அமைத்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் பல அமைச்சர்களை பல கட்சிகளிலிருந்து அவர்கள் தேர்ந்தெடுத்து நியமித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் கோத்தபய ராஜபக்சே தான் இதுவரை வகுத்து வந்த பாதுகாப்பு அமைச்சகத்தை அவர் அதை விட்டு விலகுவதற்கான ஒரு சூழல் இப்பொழுது அவருக்கு உருவாகியிருக்கிறது, அல்லது அந்த ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு களத்தில் அவர் இறங்கியிருக்கிறார் என்கின்றது செய்தி. இன்னொரு செய்தி என்ன சொல்கிறது என்றால், பசில் ராஜபக்சே, மகிந்த ராஜபக்சே அவர்கள் பதவியிலிருந்து விலகினால் கூட அவர்கள் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஆட்சியாளர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி தான் பயணித்து கொண்டிருக்கின்றன. இவைகள் இலங்கையின் ஆட்சிக்கு ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கும் என்கின்ற ரீதியில் இன்னொரு கருத்தும் உலா வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய பிரதமர் பதவியில் அவர் சிறப்பாக செயல்படுவதற்கான களத்தை எடுத்து வைத்து முன்னேறி கொண்டிருக்கிறார். இதனால் இலங்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து பரவலாக வெளியே பரப்பப்படுகின்றன. மக்கள் மத்தியிலும் ரணில் விக்ரமசிங்கே கண்டிப்பாக இலங்கையின் வீழ்ச்சியிலிருந்து இலங்கையை தூக்கி எடுத்து விடுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், ரணில் விக்ரமசிங்கேயை பொறுத்தமட்டில் அவர் பலமுறை இலங்கையின் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு முறை அமர்கின்ற பொழுதும் அவர் பிரதமர் என்கின்ற அடையாளத்தோடு நின்று விடுகிறார். அவருடைய மனதிற்குள் நீண்ட காலமாக ஒரு ஆவல் அல்லது ஒரு தேடல் அல்லது இந்த பதவி தனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நினைப்பு அவரிடம் இருக்கிறது. அந்த நினைப்பு வேறு ஒன்றுமில்லை, ஜனாதிபதி பதவியை தான் அடைய வேண்டும் என்கின்ற நினைப்பு அவருக்கு பெருங்காலமாகவே இருந்து கொண்டு இருந்தது. தற்பொழுது இருக்கக்கூடிய களச்சூழல் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. கண்டிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஜனாதிபதி பதவியை தான் அடைவதற்கான களங்கள் வெகு பிரகாசமாக இருக்கிறது என்பதாகத்தான் அவர் கணித்து வைத்திருக்கிறார். அதனால் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஜனாதிபதி என்கின்ற அந்த பதவியை அடைவதற்கான ஒரு இலக்கை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது என்று ஆட்சியாளர்களை மையப்படுத்தி அதை கவனித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கருத்துக்களை இப்பொழுது வைக்கிறார்கள். ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை குறைக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் நாளை 21வது சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். அந்த சட்ட திருத்தத்தில் இரட்டை குடி உரிமை உள்ளவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் வரக்கூடாது என்கின்ற விடயமும், ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சலுகைகளை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியில் அந்த 21வது சட்ட திருத்தம் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இதற்காக சுயாதீன ஒரு குழு ஒன்றையும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அமைக்கிறார்கள். அதில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மற்றும் பலர் அதில் குழுவில் இருக்கிறார்கள். அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்களை வரைமுறைப்படுத்தி செயல்படுவதற்கான ஒரு களத்தை மையப்படுத்தியதாக அது அமையும் என்று சொல்கிறார்கள். இதே வேளையில் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வருகின்ற மார்ச் மாதம் வரை உணவு பஞ்சம் உச்சத்தை நோக்கி செல்லும் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக எடுத்து வைக்கப்படுகின்றன. அப்படி உணவு பஞ்சம் உச்சத்தை நோக்கி செல்கின்ற பொழுது மக்கள் ஒருவேளை உணவு கிடைப்பதற்கு கூட அவர்கள் பெரும் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்று ரணில் விக்ரமசிங்கேயே குறிப்பிடுகிறார். அப்படி மக்கள் ஒருவேளை உணவு கிடைக்கக்கூடாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது இப்பொழுது எரிபொருளை கேட்டு எப்படி அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதைவிட ஒரு தீவிரமான போராட்டங்கள் களைகட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அப்படி போராட்டங்கள் களைகட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுதே இராணுவத்திற்கு அதிக அதிகாரங்களை கொடுப்பதற்கான ஒரு களத்தை ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த களம் போராட்டக்காரர்களை ஒடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கொடுக்கப்பட்டால் கூட ஒட்டுமொத்தமாக இலங்கையின் அந்த ஆட்சி அதிகாரங்கள் இராணுவத்தின் கையில் சென்று விடுமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இராணுவ தளபதி இன்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி என்னவென்றால், இராணுவம் இலங்கையின் அனைத்து பகுதிகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து கொள்வதற்கான நகர்வுகளில் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்று அவர் கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் இராணுவம் இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கான ஒரு களத்தில் தயாராக இருக்கிறது என்பது ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகவே இருக்கிறது. இப்பொழுது மகிந்தாவும் பசில் ராஜபக்சேவும் ஆட்சியில் இருந்து அல்ல அதிகாரங்களில் இருந்து அவர்கள் வெளியேறி இருந்தால் கூட அவர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள் என்பது அரசியலை உணர்ந்தவர்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். தற்பொழுது கோத்தபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற போராட்டம் வேகமாக அவைகள் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றன. எரிபொருளை கேட்டு மக்கள் போராடுகிறார்கள். அதுபோல கோத்தபய ராஜபக்சே பதவியில் இருந்து விலக வேண்டும் என்பதை மையப்படுத்தி போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள் கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக மிக தீவிரமாக கொண்டு வருவதற்கான களங்கள் உருவாக்கப்படும் என்பதுதான் இப்பொழுதுள்ள செய்தி. காரணம், ஆட்சி கட்டளையில் இருக்கக்கூடிய கோத்தபயவை நீக்கிவிட்டார், அந்த ஜனாதிபதி பதவியை தான் எடுத்து கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் ரணில் மறைமுகமான இரகசிய திட்டங்களோடு தான் அவர் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வருகின்ற செய்தி. ரணிலை பொறுத்த மட்டில் அந்த ஜனாதிபதி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதுதான் அவருடைய நெடுநாள் ஆசை. அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் அவர் எப்படியாயினும் களத்தில் இறங்குவார் என்கின்றது இலங்கை வட்டார செய்திகள். ஒருவேளை ரணில் ஜனாதிபதி பதவியை நோக்கி நகர்கின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சேவுக்கும் ரணிலுக்கும் இடையே பல பிணக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல அவருடைய ஆதரவாளர்களும் எதிரெதிர் நிலையிலே பயணிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. இப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது ஆட்சியாளர்களிடம் பல சிக்கல்கள் ஏற்படும். ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே வந்து அமையும். இந்த சூழலில் பொருளாதாரமும் ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியை நோக்கி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் போராட்ட களத்தில் இறங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற சூழலை மையப்படுத்தி இராணுவம் இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கக்கூடிய நகர்வுகள் தான் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இலங்கையில் பிரகாசமாக இருக்கிறது என்கிறது விவரம் அறிந்த வட்டாரங்கள். தற்பொழுது சில ஈழம் அல்லது சிங்கள பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் சிலர் பல சில கருத்துக்களை வைக்கிறார்கள். அப்படி அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களில் பல தொலைநோக்கு சிந்தனைகள் இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டியது இருக்கிறது. இலங்கை இப்பொழுது ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது என்பது உலகறிந்த உண்மை. இதை மூடி மறைப்பதற்காகவோ அல்லது இதிலிருந்து நாம் தப்பித்து விடலாம், எப்படியாவது இலங்கையை மீட்டு விடலாம் என்கின்ற நிலைப்பாடை நாம் கொண்டிருந்தால் அது முட்டாள்தனமான செயல். காரணம், இலங்கையில் ஒற்றுமைகள் இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, நாம் இனவாதத்தை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தையே இலங்கையில் இல்லாது போக செய்ய வேண்டும் என்று இன அழிப்பு போராட்டம் நடத்தியவர்கள். எனவே அவர்கள் இலங்கை மீட்சி பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வந்து செயல்படுவார்களா என்றால் இல்லை. காரணம், இந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்ற வரையில் அவர்களுடைய மனநிலை அந்த ஆட்சியாளர்களுக்கு உதவக்கூடாது என்கின்ற நிலைப்போக்கில் தான் பயணித்து கொண்டு இருக்கும். எனவே முன்பு வைத்த கோரிக்கைகள், தமிழர்கள் வைத்த கோரிக்கைகள், எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்கின்ற கோரிக்கை, அந்த கோரிக்கையை இதுதான் சமயம் என்று நினைத்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இலங்கையை இரு நாடாக்கி இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இலங்கையும் காப்பாற்ற முடியும், தமிழர்களும் தங்களுக்கான தனிநாடு கிடைத்து விட்டது என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தங்களுடைய நாட்டை வளர்ச்சி கொள்வதற்கான முயற்சியில் இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
இதுதான் இலங்கைக்கு இப்பொழுது சிறப்பான தீர்வாக இருக்கும் என்று பலர் கருத்துக்களை இப்பொழுது வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே இது போன்ற கருத்துகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. காரணம், ஆட்சியாளர்கள் இன்னும் நாங்கள் பொருளாதார விடயத்தில் இருந்து மக்களை மீட்டெடுத்து விடுவோம் என்று அவர்கள் பல கதைகள் சொன்னால் கூட அதற்கான வலுவான காரணங்கள் இப்பொழுது அமையவில்லை. ஒருவேளை ஆட்சியாளர்கள் தங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சீனாவிடம் கை நீட்டினால் மேற்கத்திய நாடுகள் கோபித்துக் கொள்ளும், அல்லது மேற்கத்திய நாடுகளிடம் அதிக உரிமை எடுத்தால் சீனா கோபித்துக் கொள்ளும், சீனாவை இந்தியா இலங்கைக்குள் அனுமதித்தால் இந்தியா கோபித்துக் கொள்ளும். எனவே உலக அரசியலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை பொருளாதார விடயத்தில் ஏதாவது ஒரு நாடை சார்ந்துதான் பயணிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எனவே அந்த நிலைப்பாட்டில் நாம் மீண்டும் மீண்டும் சிக்கல்களை உருவாக்கக்கூடிய களத்தை தூக்கி கொண்டு செல்வது என்பது ஒரு ஏற்புடைய ஒரு செயலாக இல்லை. எனவே அந்த மரபு கலந்த சில விடயங்களை மனதிற்குள் வைத்து கொண்டு இலங்கை ஒரே நாடு என்கின்ற கணக்கீட்டில் பயணிப்பதை விட்டுவிட்டு இலங்கையை மீட்டெடுப்பதற்கும் தமிழர்களுடைய பகுதிகளுக்கான வளர்ச்சியை கொடுத்து உதவுவதற்கும் இருநாட்டு திட்டம்தான் சிறப்பாக இருக்கும் என்று பரவலாக கருத்துகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. இந்த கருத்துகள் வெற்றி பெறுமா, அல்லது இந்த கருத்துக்களை ஆட்சியாளர்கள் சிந்திப்பார்களா என்பதெல்லாம் இப்பொழுது கேள்விகளாக இருந்தால் கூட, இலங்கை போகிற போக்கில் இராணுவ ஆட்சிக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக தெரிகிறது என்பதைத்தான் பலர் கருத்துகளாக வைக்கிறார்கள். ஏறக்குறைய இப்பொழுது இலங்கையை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன. காத்திருப்போம், இருநாட்டு கொள்கை வெற்றி பெறுகிறதா அல்லது இலங்கை இராணுவ ஆட்சியை நோக்கி நகர்கிறதா என்பதை பார்ப்பதற்கு காத்திருங்கள். பல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.